தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள தும்பள அள்ளி அணையில் மீன்பிடி காலத்தை 6 மாதம் கூடுதலாக நீட்டிக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தும்பள அள்ளி அணைக்கு போதிய நீர்வரத்து இல்லாததால் அணையை குத்தகை எடுத்த மீனவர்கள் மீன் வளர்க்க முடியாமல் வேதனையடைந்தனர். தற்போது தொடர் மழையால் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையின் உபரி நீரால் தும்பள அள்ளி அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மீன்பிடி குத்தகை காலம் 3 மாதங்களில் நிறைவடைய உள்ளதால் அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக அமைப்பு தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டன. விருப்ப மனு விநியோகத்தை தேர்தல் ஆணையாளர்களான சிவகங்கை மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் சிவானந்தம், சாக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாசான், கானாடுகாத்தான் பேரூராட்சி செயலாளர் ராம குணசேகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான அதிமுகவினர் ஆர்வத்துடன் உட்கட்சி தேர்தலுக்கான மனுக்களை பெற்றுச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் திருவுருவ சிலைக்கு தமிழக ஆளுநர் R.N. ரவி மரியாதை செலுத்தினார். பாரதியார் பிறந்தநாள் மற்றும் 100 ஆண்டு நினைவையொட்டி அவர் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தை தமிழக ஆளுநர் தனது மனைவியுடன் பார்வையிட்டார். அப்போது அங்கிருக்கும் பாரதியார் மணிமண்டபத்தில் உள்ள படங்களையும் பார்வையிட்டார்.